பயம் நீங்க, மனக்குழப்பம் நீங்க. ஒரு சாதாரணமாக பாக்ஸ் போட்டுக்கலாம், போட்டு உள்ளுக்குள்ள ஓம். ஓம் போட்டுக்கிறீங்க, ஓம் மட்டும் கொஞ்சம் நல்லா போடுங்க. ஓம் சசிதாய நமக. சசிதாய நமக அப்படிங்கிறது மட்டும் போட்டுக்கிறீங்க. இங்கே ஒரு ஓம், இங்கே ஒரு ஓம், இங்கே ஒரு ஓம், இங்கே ஒரு ஓம். அதுக்கடுத்து நேரத்தில் ஒரு சோளம், இங்கே ஒரு சோளம், இந்த இடத்துலையும் இப்படி ஒரு சோளம். இந்த மாதிரி திருச்சூலம் மட்டும் ஒன்று போட்டுக்கிறீங்க. போட்டுக்கிட்டு உங்களுக்கு மனக்குழப்பம் மன பயம்லாம் தேங்கும்போது ஓம் சசிதாய நமக அப்படிங்கிறத மட்டும் 108 முறை தினசரி சொல்லிட்டு வாங்க. இதை செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை முதல் முதல் செவ்வாய்க்கிழமை நாளில் சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மந்திரத்தை நீங்களே பேப்பரில் எழுதி பார்க்கலாம். எழுதி இந்த மந்திரத்தை சொல்லி எழுதும்போது உங்களுக்கு தீர மனக்குழப்பம் மன பயம் மனப்பதட்டம் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கும். இது ரொம்ப எளிய முறை, சிம்பிளான முறை. இதுக்கு நீங்கள் போயிட்டு பூஜை முறைகள் ஏதாவது செய்யணும் அப்படிலாம் இல்லை. வீட்டிலேருந்து சிம்பிளாக நீங்கள் சுத்த பத்தமாக இருந்தால் மட்டும் போதும், குளிச்சுட்டு நீங்கள் என்ன தாராளமாக எழுதிக்கலாம். இதை எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கும் போது மனபயம் கொஞ்சம் வராது, தைரியமாக இருக்கும், இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதை தாண்டி வந்து பக்கத்தில் உள்ள பெண் தெய்வ தேவதைகள், பெண் தெய்வம்னா உதாரணத்து காளியம்மை மாரியம்மன் துர்க்கை அந்த மாதிரியான மகாளி இந்த மாதிரி காளியை ரூபமான பெண் தெய்வங்களை நீங்கள் உக்கிரமான பெண் தெய்வங்களை வாராகி பிரித்தியங்கிறா இவங்களெல்லாம் வணங்கலாம். வணங்கும்போது இந்த எந்திரத்தை கையில் வச்சுக்கிறதோ இந்த மந்திரத்தை தினசரி சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்குமே தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக சிம்பிளாக நீங்கள் எழுதி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கிறதுக்கான எளிய முறை தான். இது தீராத மனக்குழப்பம் தீர மனவை நீங்கள் இந்த எந்திரத்தை பயன்படுத்துங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் மேலே ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இது எல்லாமே இன்னும் தாந்திரிக பரிகாரமும் நிறையா இருக்குது, அதை பற்றி பின்னாடி வகுப்பாக எடுக்கிறோம். வகுப்பு தேவைப்படுறவங்க கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நோட் பண்ணி நீங்கள் வகுப்புக்கு புக் பண்ணிக்கலாம்.